வெல்கம் டு 55 சேனல். 55 சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா தீபாவளி முறுக்கு. சோ தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம முறுக்கு செஞ்சு சாப்பிடுவோம். சோ அந்த முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மாவு பாத்தீங்கன்னா, இந்த மாவு எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 1 கிலோ வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன், 100 கிராம் வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ நீங்க டம்ளர்ல எடுக்கணும்னா 6 டம்ளர் வந்துட்டு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமே வந்துட்டு அதுல 1/2 டம்ளர் பாத்தீங்கன்னா உளுந்து எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அரிசியை வந்துட்டு நல்லா வந்துட்டு கழுகி காய வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்தும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். உளுந்து வறுக்கிறப்ப நம்ம கருக விடாம பாத்துக்கணும். அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மூணையும் வந்துட்டு நான் மிஷின்ல கொடுத்து இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பவுடர் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்க வீட்லயே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு முறுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்ப வாங்க நம்ம எப்படி முறுக்கு செய்யறதுன்னு பாக்கலாம். பவுல் எடுத்துக்கோ. அந்த பவுல்ல ஒரு 4 டம்ளர் வந்துட்டு மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்ப நம்ம 4 டம்ளர் எடுத்திருக்கோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமா வந்துட்டு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனால நான் கழுகி காய வச்ச எள்ளுதான். கொஞ்சமா வந்துட்டு ஓமத்தை வந்துட்டு நல்லா இப்படி வந்துட்டு பிரஸ் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க. கொஞ்சமா வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரமா வேணும்னா நீங்க இதுல மிளகாய் தூள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் காரமா செய்யல. இப்ப நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் பட்டர் கூட 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு காய வச்ச ஆயில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது நம்ம முறுக்கு செய்யறதுக்கு நம்ம ஆயில் காய வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆயில் வந்துட்டு சும்மா 2-3 ஸ்பூன் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த முறுக்கு நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உளுந்தினுடைய வாசம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஏன்னா வறுத்து ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சிடலாம் நல்லா. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு மாவை நல்லா சாஃப்டா வந்துட்டு பிசைஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு முறுக்கு குழல் எடுத்திருக்கோம். சோ இது ஃபுல்லா வந்துட்டு நம்ம ஆயில் தடவி இருக்கோம். சோ இப்ப நம்ம எடுத்து உள்ள போட்டுக்கலாம். இப்ப இதுலயும் வந்துட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இப்ப வாங்க நம்ம எப்படி முறுக்கு ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம எண்ணெயில போட்டுறலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இதே மாதிரி நான் எல்லா முறுக்கி நான் சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த சூப்பரான முறுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட்டா இருக்கணும். சோ அப்பதான் வந்துட்டு நல்லா எலும்பி வரும். சூப்பரான பச்சரிசி முறுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த தீபாவளிக்கு வந்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும்.
சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.